எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டு பேருமே உரிமை கோர்றாங்க. பொதுச் செயலாளர் நீங்க சொல்லுங்க, நீங்களும் இப்ப உரிமை கோருவீங்களா? போர்ட்ல உரிமை கோருவீங்களா? பொதுச் செயலாளரா போட்டிடுவீங்களா? நான் மத கட்சி நான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் தானே, அவங்கதான் சண்டை போட்டுருக்காங்க. இது வந்து பொன்விழா ஆண்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இதுல வந்து ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு இவ்வளவு வருஷம் ஆண்ட கட்சி அது. நிச்சயம் தலைமை எங்க தலைமை நம்ம போகாம எப்படி இருக்க போங்க. ஜெயக்குமார் மீது உங்களுக்கு குற்றம் தட்டு பண்றாரு, தேவையில்லாம பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதிமுக எது சம்பந்தம் கிடையாது. சரி, அவர் வந்து சென்னையில இருந்து சொல்றாரு, நான் வெளியில போறதுனாலதான் மக்கள் என்கிட்ட குறைய சொல்றாங்க. எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க உட்கட்சிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குனாக்க நாளைக்கு பொதுமக்கள் வந்து ஓட்டு போடணும் இல்லையா, எப்படி போடுவாங்க? அத நினைக்கல அவங்க, அதான் எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியும். என்னங்க, முதல்ல அதிமுகல வந்து அவங்க வந்து ஒழுங்கா இருக்கணும். நீங்க வந்து தலைவர்கள் நம்மளுக்கு நாமே சொல்லிக்க கூடாது, கழக தொண்டர்கள் சொல்லணும், பொதுமக்களும் விரும்பணும். யார் இருந்தா நல்லா இருக்குங்கிறது பொதுமக்களுக்கும் அதுல உரிமை இருக்கு சொல்றதுக்கு. ஏன்னா ஒரு ஆட்சி வரும்போது அவங்களோட ஓட்டு வருது இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மெம்பர்ஸ் மட்டுமா ஓட்டு போறாங்க, பொதுமக்களுடைய தொடர்பு வருது இல்ல அந்த இடத்துல. அதனால எல்லாருடைய மொத்த கருத்துக்கு தான் வழிபடுறது, அதுதான் சரியானது. திமுக அரசு வந்து சொன்னதை செய்யல அப்படிங்கறத பெரும்பாலான இடத்துல அறிவிக்கப்படுறாங்க. சில இடங்கள்ல வந்து இந்த முதியோர் உதவி தொகை கொடுக்கல அப்படிங்கிற கரண்ட் கட்டு மின்சாரம் வந்து நடைபெறுது ரொம்ப வந்து, அதாவது சொல்லாமலே நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப. இப்போ வந்து டிஎம்கேல திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து லோக்கல் பாடியில் எல்லா கவுன்சிலராக எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, அதனால அவங்க வந்து எங்கள் கடையெல்லாம் தூக்கி போடுறாங்க, நாங்கள்லாம் ரோட்டில் நிற்கிறோம், ரோட்டில்னா போலீஸ்காரங்களும் நிற்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ எங்களுக்கு பொழப்புக்கு என்ன தான் வழி, அதனாலும் அரசாங்கம் சொல்லணும்ல அப்படின்னு கேட்குறாங்க, அதையும் என்கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நான் அரசாங்கத்துக்கு சொல்லி தான் நான்